தொடர்ச்சியாக தலைவாசல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். அதுலவில் நாங்கள் சிறப்பு நேர்காணலோடு இணைந்து கொள்ளப் போகின்றோம். இன்றைய நேர்காணலில் நாங்கள் பேச போகின்ற விடயம் குறித்து ஒரு விரிவான விளக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நின்று நிதானித்து செயற்பட எவருக்குமே நேரம் இல்லாத ஒரு உலகமாக இது காணப்படுகின்ற நிலையில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படியான மனிதராக நாங்கள் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும், எங்களை நாங்களே புரிந்து கொள்வதற்கு எவ்வகையான செயற்பாடுகளை செய்ய வேண்டும் என்கின்ற பெரிய கேள்வியோடு எங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் அதற்கான பெரிய விடையாக ஆன்மீகம் என்பது காணப்படுகின்றது. இந்த ஆன்மீகத்தை நாங்கள் எவ்வாறு பெறுவது, ஆன்மீகத்தை பெறுவதனூடாக எங்களுக்கு கிடைக்கப் போகின்ற பயன் என்னவாக இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் இன்றைய சிறப்பு நேர்காணலில் விரிவாக பேசப் போகின்றோம். அந்தளவில் இன்றைய தினம் எம்மோடு இணைந்திருக்கின்றார் பரம்பொருள் அறக்கட்டளையின் நிறுவனர் திரு மகாவிஷ்ணு அவர்கள். வணக்கம். உங்களை நாங்கள் தலைவாசல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்குள்ளேயே ஒரு உத்வேகம் என்பது காணப்படுகின்றது. உங்களிடத்திலிருந்து பல விடயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவலும் ஆசையும் காணப்படுகின்றது. பரம்பொருள் அறக்கட்டளை கடந்த 3 வருடமாக மக்களுக்கு பல பயன்களை பெற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிற நிலையில் நீங்கள் எதன் நோக்கத்தினூடாக இந்த பரம்பொருள் அறக்கட்டளையை ஆரம்பித்தீர்கள் என்று விரிவாக கூற முடியுமா? விரிவானா ரொம்ப லென்தா போகும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா புரிய வச்சிடறேன். எந்த அடிப்படையை வைத்து இந்த உலகத்தில் நாம் செயல்படுகிறோமோ அந்த அடிப்படையை பற்றி தெரிந்து கொள்வதுதான் ஒரு மனிதனுக்கு அடிப்படையான ஒன்று. கல்லை வச்சு அதை செஞ்சேன், கல்லை வச்சு இதை செஞ்சேன், கல்லை வச்சு அப்படி பண்ணேன், கல்லை வச்சு இப்படி பண்ணேன், கல்லை யாரு பண்ணதுன்ற சிந்தனை யாருக்குமே வரல. சோ நீர் வந்து இதை செய்யுது, நீர் அதை செய்யுது, நீர் எல்லாத்தையும் செய்யுது, நீரின்றி அமையாத உலகம் எல்லாமே சரி, பட் இது எல்லாமே பாடங்களாக மட்டும் மக்களுக்கு வந்து சென்று விட்டது. அப்ப அந்த நீரை படைத்தது யார், அந்த கல்லை படைத்தது யார், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தை படைத்தது யார்? இது ரொம்ப டீப்பா போனோம்னா ஆழமான சப்ஜெக்ட், பட் புரிய வைக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எந்த அடிப்படையில் இந்த மொத்த பிரபஞ்சமும் இயங்குகிறதோ, எந்த ஆற்றலில் இந்த மொத்த பிரபஞ்சமும் இயங்குகிறதோ, அந்த ஆற்றலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவல் ஒவ்வொரு மனிதனுக்கும் வர வேண்டும். இது எனக்கும் வராம தான் சுத்திட்டு இருந்தேன். சினிமா துறையில டைரக்ஷன் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் சென்னையில. திடீர்னு ஒரு எதிர்ச்சியா ஒரு சித்தர் ஜீவசமாதி போகும்போது ஹோல் லைஃப் வாஸ் சேஞ்ச்டு. ஓம் தத் சத் பிரம்மஞானி ஸ்ரீ 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 காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் 50 வருடங்களுக்கு முன்னாடியே சமாதி ஆயிட்டாரு. அந்த சமாதிக்குள்ள என்ற ஆன உடனே எனக்குள்ள நடந்த மாற்றங்கள், ஒரு ரியலைசேஷன், கண்கள்ல ஊற்றெடுத்த கண்ணீர் வார்த்தைகளால சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் தாட் ப்ராசஸ் மாறிடுச்சு, வே ஆஃப் லுக்கிங் மாறிடுச்சு, எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்ப இது என்ன என்கின்ற அந்த ஆர்வத்தில் ஆழமாக போக 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 அது ரொம்ப டீப்பா உள்ள போயிட்டு இருக்கேன்றது எனக்கே தெரியல. அப்புறம்தான் தெரியுது அந்த பொருளை போய் ரொம்ப டீப்பா போய் தொட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பொருளாவே மாறிடுவோன்ற அந்த ஆழமான உண்மையை வந்து இறைவன் வந்து உணர்த்தினார். ஸோ இந்த அறக்கட்டளை ஆரம்பித்ததன் முழு முதற் நோக்கம் நான் என்ன உணர்ந்தேனோ, நான் உணர்ந்த விஷயங்களையும் நான் உணராத இன்னும் மேலும் பல அரிய வகை விஷயங்களையும் ஆன்மீக ரீதியாகவும் உலகியல் ரீதியாகவும் ஆன்ம ரீதியாகவும் ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டும். தான் யார் என்பதை உணர வேண்டும். ஏங்க நான் யாருன்றத நான் ஏங்க உணரணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் எல்லாத்துக்குமே. நான் யாருன்றதை உணர்ந்து நான் என்ன பண்ண போறேன், அதுக்குதான் பிறந்திருக்கும், அதை விட்டுட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம். சரி, நான் யாருன்றதை உணரலன்னா நான் என்ன பண்றது? நீங்க யாருன்றதை உணரலன்னா உணர்ற வரைக்கும் மறுபடியும் பிறப்பீங்க. வளரார் இதை தெளிவாக சொல்கிறார், ஒரு வீட்டை காலி பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறீங்க. அப்படி சொல்கிற விளக்கம், ஒரு வீட்டை காலி பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறீங்க, பொருளெல்லாம் அங்கேயே விட்டுட்டு போயிருங்களா இல்லை பொருளை எடுத்துகிட்டு போவீங்களான்னு கேட்குறாரு. இல்லைங்க, பொருள்லாம் எடுத்துகிட்டு போயிடுவேன். அதுபோல் இந்த கூட்டிலிருந்து பிரிந்து உனது ஆன்மா வேறு ஒரு கூட்டிற்குன்னு செல்லும் போது பழைய பாவ புண்ணிய கணக்குகளுடன் நீ பயணம் செய்கிறாய். அப்போது உனக்கு அடுத்த பிறவி என்பது உண்டு. இதை பற்றி பேசாத சித்தர்களே கிடையாது. அடுத்த பிறவி எப்படி இருக்குன்றதே தெரியல. இந்த பிறவி வந்து கடைசி பிறவியாக ஒவ்வொரு மனிதனும் நினைத்து வாழணும். அதுக்குண்டான வழிமுறைகளையும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடமாக பரம்பொருள் அறக்கட்டளை இருந்து வருகிறது. கண்டிப்பாக, அதாவது பரம்பொருள் அறக்கட்டளையினூடாக ஒவ்வொரு மனிதருக்கும் மெஞ்ஞானத்தை போற்றுவிக்க வேண்டும் என்பது உங்களுடைய மிகப்பெரும் கடமை என்பதாக நீங்கள் கூறக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் பரம்பொருள் அறக்கட்டளையில் வந்து ஒவ்வொரு நாளும் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கான உணவு என்பது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தில் தேவையான ஒரு விடயமாக, மிக முக்கியமான அவசியமான ஒரு விடயமாக இந்த உணவைத்தான் சொல்லக்கூடியதாக இருக்கு. நீங்க சொன்ன மாதிரிதான், எதற்காக பிறந்தோம் அப்படின்னு தெரியாமலே நாங்க ஓடிட்டு இருக்கோம். ஆனா எல்லோருமே இந்த ஒருவேளை உணவை பெறுவதற்காக தான் இவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியாமலே ஓடக்கூடிய மனிதர்களாக இருக்கும். இந்த உணவு அப்படிங்கறதன் அவசியம், பரம்பொருள் அறக்கட்டளை எதன் நோக்கத்தினூடாக இப்படி 100க்கணக்கானவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் என்ற விருப்பத்தினூடாக அளித்துக் கொண்டிருக்கின்றது?
என்னை பொறுத்த வரைக்கும் உணவு என்பது என்ன அப்படின்னு கேட்டா நான் தத்துவம்னு சொல்லுவேன். என்னது உணவே தத்துவமா? உணவு இல்லாம எந்த தத்துவம் பேச முடியும்? அப்ப உணவு என்பதே ஒரு மாபெரும் தத்துவம் தானே. உணவு இல்லாமல் எந்த உயிர்களால இங்க இயங்க முடியும்? சோ பசியோடு இருக்கும் வயிறு இருக்கு, ஒரு வாய் உணவு அல்லது ஒரு வயிறு உணவு என்பதே ஒரு மாபெரும் ஞானம் தான். வெறும் வயிற்றில் வேதாந்தத்திற்கு இடம் இல்லைன்றாங்க. இப்ப சாப்பாடு இல்லைன்னா பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்ன்றாங்க. அப்ப மூலதனமான ஒன்று இந்த வாழ்க்கையில இயங்கணும்னா மிக மிக அவசியமான ஒன்று உணவு. ஒரு பாக்டீரியா இருக்குன்னா கூட அந்த பாக்டீரியாக்குன்னு ஒரு உணவு இருக்கும், நமக்கு தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியலன்றதுனால இல்லைன்றது வந்து கிடையாது. அப்போ வள்ளல் பெருமான் இதை மிக தெளிவாக சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு உயிர்களுக்கும் பசி என்கின்ற ஒரு பிணி வந்து தாக்கிவிடவே கூடாது. ஜீவகாரண்யத்துல அன்னதானத்தை முழுமையாக வலியுறுத்துகிறார். சிவானந்த பரமஹம்சராகத்தான் கூறுறாரு. அகத்தியர் அன்னதானத்தை பற்றி பேசுகிறார், சிவவாக்கியர் பேசுகிறார், சட்டைமுனிநாதர், போகர், ரெட்டை நாகச்சித்தர், புண்ணாகீசர், இந்த அன்னதானத்தை பற்றி பேசாத ஆட்களே கிடையாது. இது ஏதோ நான் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அது அப்படிலாம் கிடையாது. இறைவனின் மாபெரும் பேரருளினால் இது நிகழ்கிறது. கன்னடகத்தோட பேசணும்னு நினைக்க வேணாம், அதுதான் உண்மை. நான் ஒரு கொரியர் பாய் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அவரு உலக மக்களுக்கு ஒரு கடமையை செய்யணும்னு நினைக்கிறாரு. அந்த கடமையை செய்யணும்னு நினைக்க போகும்போது அதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. இப்ப எவன் வந்து நம்ம சொல்றதை கேட்பான் அப்படின்னு பாக்குறாரு. சொல்றத கேட்கறதுக்கு அவருக்கு ஒரு ஆள் வேணும். ஓரளவுக்கு ஓகே இவன் செட் ஆவான்னு தெரிஞ்சதுன்னா அந்த பொசிஷனுக்கு நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கான். ஒரு பொம்மை தான் நம்ம, நம்ம தான் இதெல்லாம் பண்றோம், நம்ம பேசுறதுனாலதான் நடக்குதுன்னா அது அறியாமை. அன்னம் என்பது அதை வார்த்தைகளால சொல்லவே முடியாது. பல உயிர்கள் இப்ப நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, ஏழைகளுக்கு தான் சாப்பாடு கொடுக்குமா? பசி ஏழைக்கு தான் வருமா இல்ல பணக்காரங்களுக்கு வருமா? பசி என்று வந்து ஒருவர் கை நீட்டி விட்டாலே அந்த ஒருவருக்கு தேவையான அந்த உணவை வழங்க வேண்டும் என்பது எனது ஆழமான கருத்து. எனது குருமார்களினுடைய வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு உயிரும் நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய அந்த தாரக மந்திரமே வயிற்று பசியை நீக்கி பின்பு ஞான பசியை போக்குவோம். நீ ஞானத்தை போதிக்கணும்னாவே அவன் முதல்ல ஃப்ரீயா உட்காந்து கேட்கணும். கண்கள் ஓப்பனா இருக்கணும், காது ஓப்பன்ல இருக்கணும், ஒரு கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன்ல இருக்கு, அப்பதான் நம்ம சொல்ற விஷயம் உள்ள போகும். மாயில் சூழ்ந்து இருக்கக்கூடிய மனிதனை தத்துவத்தை கேளுங்க அப்படின்னா, நீங்க மாபெரும் உலக தத்துவத்தை ஒரு ஒரு மாபெரும் ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட் நீங்க சொல்றீங்கன்னா கூட அதை அவங்க எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா, அது பெரிதாக கருத மாட்டார்கள். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மாயை வந்து இந்த பூமியினால் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை கடந்த நிலையில அவங்களுக்கு இந்த உண்மையை போதிக்க வேண்டும் என்றால் நாம் முழுக்க முழுக்க சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். என்ன, முதல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, தெளிவாயிருங்க, அதுக்கப்புறம் உட்கார்ந்து அந்த மேட்டர் கேளு. கண்டிப்பா கண்டிப்பா, மிகப்பெரும் ஒரு சேவையை வந்து பரம்பொருள் அறக்கட்டளை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய சார்பாகவும் இதுக்கு நாங்க ஒரு நன்றியையும் பாராட்டையும் தெரிவிக்க வேண்டியதாகத்தான் இருக்கின்றது. இது நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் நம்ம இப்ப உணவு கொடுக்கலாம், உலகம் முழுவதும் இப்ப நம்ம மறைமுகமா நம்ம உபதேசம் கேட்டு இது வரைக்கும் 8000-10000 பேருக்கு மேல ஆன்லைன் அண்ட் டைரக்டா தீட்சை கொடுத்துருக்கோம். நம்ம பரம்பொருள் யோகம் தீட்சை கொடுத்துருக்கோம். அது போக நம்மளுடைய உபதேசங்களை 5.5 கோடி பேருக்கு மேல நம்ம யூடியூப் சேனல் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் இருக்கு. சோ அதுல 5.5 கோடி பேருக்கு மேல இது வரைக்கும் வந்து பாத்துருக்காங்க. சோ இதுல நான் தீட்சை வாங்காதவர்கள் புரிதலிலேயே வாழ்க்கையை உணர்ந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளோட லைஃப்ல வந்து டோட்டலா சேஞ்ச் ஆகுது. சோ உலகம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000-10000 சாப்பாடுகள் தினமும் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம சொல்றதை கேட்டு. சோ அது ஒரு இறைவனின் பேரருளாக தான் நான் கருதுகிறேன். கண்டிப்பாக, அதாவது சுயநலமா வாழக்கூடிய மனிதர்கள், எனக்கே எல்லாம் கிடைத்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் எனக்கு கிடைத்ததை நான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் அப்படிங்கறதே பெரிய ஒன்றாகத்தான் நாங்க பார்க்க. எப்படி பாக்குறேன்னா, அவங்கள சுயநலமா இருக்காங்கன்னா அது அவங்களை நான் பிளேம் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். காரணம் அவங்களுக்கு தெரியல, ஆக்சுவலி அறியாமையில இருக்காங்க. இப்போ நான் ஏன் சுயநலமா இருக்கேன், அப்பதான் எனக்கு ஒண்ணு கிடைக்கும், நீ நான் பாத்துக்க முடியும்னு நினைக்கிறேன். அது அப்படி இல்ல, நீ உன்னை நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறத விட இன்னொருத்தனை நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சிட்ட அப்படின்னா இறைவனும் உனக்கு வேண்டும் என்கின்ற அனைத்தையும் கொடுத்து விடுகிறார். அது உண்மையான ஒன்று. மக்கள் சேவை மகேசன் சேவைன்னு சொல்றாங்க. சுயநலத்துல ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் தான் வரும். இன்னொரு உயிர் நல்லா இருக்கணும்ன்ற உதவிகளை நீங்கள் செய்யும் போது, உணவளிக்கும் போது, அந்த உயிருக்கு உண்டான ஒரு ஞானத்தை கொடுக்கும் போதோ இல்ல தேவையான உதவிகளை செய்யும் போதோ இறைவனின் பரிபூர்ண அருளை நீங்கள் பெற்று விடுகிறீர்கள். சிவாகிர தெளிவா சொல்ற, ஆடு நாடு தேடினும், யானை சேனை தேடினும், கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ? எத்தனை யானை வச்சிருந்து, எத்தனை சேனாதிபதி படம் வச்சிருந்து, எத்தனை குதிரை வச்சிருந்து என்னடா பிரயோஜனம்? எத்தனை முறை வாசி யோகம் பண்ணி, எத்தனை கோடி முறை வாசி யோகம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் உனக்கு ஒரு ஆத்திர அவசரம்னா வந்து நிக்காது. சரி, அப்ப எது சார் வந்து நிக்கும் கேட்டா பதில் சொல்றாரு, ஓடி இட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமேங்கிறார். எப்பேற்பட்ட வார்த்தை! உனக்கு ஆத்திர அவசரம், ஒரு பிரச்சனை அப்படின்னா யாரும் வந்து காப்பாத்த மாட்டாங்க. நீ செஞ்ச தான தர்மம் மட்டும்தான் உன்னை வந்து பாதுகாக்கிறார். நிறைய பேர் சொல்லலாம் தான தர்மம் பண்ணவங்களும் அழிஞ்சு போயிட்டாங்களே அப்படின்னு, அதெல்லாம் அப்படிலாம் இல்லை.
தான தர்மம்ன்றது கம்ப்ளீட்டா வேற. என்ன மைண்ட் செட்ல பண்ணீங்க, வியாபார நோக்கத்துல பண்ணீங்களா, எதிர்பார்ப்போட பண்ணீங்களா, இல்ல எதிர்பார்ப்பு இல்லாம பண்ணீங்களா, அது ரொம்ப டீப் சப்ஜெக்ட், போக போக இன்னும் ஆழமானது. நிச்சயமா. அதே மாதிரி இந்தியாவின் தமிழ்நாட்டில் மிகவும் பிரபல்யமாக இருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளை என்பது கடந்த 3 வருடத்தில் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலும் வந்து தன்னுடைய கிளைகளை வந்து உருவாக்கியிருக்கு. அதே போல இலங்கையிலும் நேற்றைய தினமும் பல நிகழ்வுகள் வந்து உங்களுடைய அறக்கட்டளையினூடாக இடம்பெற்றது. பலர் அதில் பங்கு பெற்றிருந்தார்கள் என்பதையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. அந்த அளவில் உலகளாவிய ரீதியில் மக்களுக்கு, மக்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு எவ்வாறாக இருக்கின்றது? ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் நீங்கள் நிகழ்வுகளை வந்து நிகழ்த்தியுள்ளீர்கள். இதை பார்க்கும் பொழுது கிடைக்கக்கூடிய ஆதரவாக மகாவிஷ்ணுக்கு பேச தெரியுது. மகாவிஷ்ணு வந்து ஒரு பெரிய ஒரு உபதேசம் செய்யக்கூடிய அளவுல ஒரு உபதேச குருவாக வளர்ந்த அப்படி பார்க்கல. இறைவன் இந்த உலகத்திற்கு இந்த கால சூழ்நிலையில இதை சொல்லியே ஆகணும்னு எளிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அப்ப எப்படி சூஸ் பண்றாரு அப்படின்னா, ஒரு குறைவான வயதுல இப்ப இருக்கக்கூடிய பிராக்டிக்கலான விஷயத்த ரொம்ப எளிமையான முறையில ஜாலியா மக்களோட மக்களா பேசுற அளவுக்கு ஒரு ஆளை வந்து தேவைப்படுது அவருக்கு. அப்ப ஒருத்தனை சூஸ் பண்ணி அந்த தெளிவை கொடுத்து, அறிவை கொடுத்து, அந்த பக்குவத்தை கொடுத்து போ பேசு அப்படின்னு சொல்லி பேட்டரி போட்டு விட்டு அமைச்சு வச்சிருக்கிறாரு. சோ இந்த ஆதரவையும் இதையும் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இது எனக்கு கிடைத்ததாக நான் நினைக்கவில்லை. காலம் காலமாக, பல ஆண்டு காலமாக வாழ்ந்து வந்த நம் தமிழ் வழி சித்தர்கள், பதினெண் சித்தர்கள், அதை கடந்த மகான்கள், ரிஷிகள், முனிவர்கள், இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு மக்களும் நல்லா இருக்கணும்ன்றக்காக எழுதிய எத்தனையோ காவியங்கள் இருக்கு, எத்தனையோ அறம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு, திருக்குறள் இருக்கு, பகவத்கீதை இருக்கு, திருக்குறான் இருக்கு, பைபிள் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சோ இதுலெல்லாம் இருந்து வந்து ஒவ்வொரு மக்களும் நல்லா இருக்கணும் நினைத்த அவர்களுடைய எண்ணம் இன்று ஜெயித்திருப்பதாக நான் வந்து கருதுறேன். கண்டிப்பா. அதாவது இவ்வளவு நாடுகளில் வந்து உங்களுடைய சேவையை முன்னெடுப்பது என்பது இலகுவான காரியம் அல்ல. அந்த அளவில் உங்களுடைய இந்த சேவை பயிற்சி எவ்வாறு மக்களுக்கு அளிக்கப்படுகின்றது என்பது தொடர்பாக விளக்க முடியுமா? சிறப்பு. ஜென்ரலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யோகம் என்பதே அதுக்கு அர்த்தம் என்னன்னா, மனம் ஆன்மாவோடு இணைந்தால் அதற்கு பேர் யோகம்னு அர்த்தம். அது என்னங்க மனம் ஆன்மாவோடு இணைகிறது? மனம் என்பது இந்த உலகத்துல எந்த செயல் நீங்கள் செய்ய வேண்டும் என்றாலும் அந்த மனம் என்கின்ற ஒன்றுடனோட உதவி இல்லாமல் நிச்சயமாக உங்களால் எதையும் செய்ய முடியாது. அப்போ எதை அடிப்படையாக வைத்து இந்த உலகத்தில் நாம் செயல்படுகிறோமோ அந்த அடிப்படையை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. உடல், மனம், ஆன்மா, இந்த மூன்று ஒன்றுடன் ஒன்று கட்டமைக்கப்பட்டது. ஆன்மா போயிருச்சுனாலும் உயிர் போயிடும், மனம் போயிருச்சுனாலும் கோமா ஸ்டேஜ் பேஷண்ட் ஆயிரும், உடல் போயிருச்சுனாலும் இறந்துருவோம். அப்ப என்ன, மூன்றும் ஒன்றுடன் ஒன்று எப்போது இணைக்கப்பட்டிருக்கின்றதோ அப்போதுதான் ஒரு மனிதன் என்பவன் ஒரு சராசரி வாழ்க்கையை இங்க வாழ முடியும், இந்த பூலோகத்துல வாழ முடியும். அப்போ அந்த அடிப்படையை தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த கல்விக்கு பேரு தான் சாகா கல்வி, திருச்சிற்றம்பல கல்வின்னு வள்ளலார் வந்து சொல்றார். சோ தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. அப்படின்னா என்ன, எந்த ஆற்றல் உங்களுக்குள் இருந்து செயல்படுகிறதோ அந்த ஆற்றலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்து விட்டது என்றால் அந்த தெளிவிற்கு பெயர் தான் கேள்வி ஞானம். அந்த கேள்வி ஞானம் பயணம் பண்ண பயணம் பண்ண ஆத்ம ஞானமாக மாறிவிடும். ஆத்ம ஞானம் வந்து விட்டது என்றால் புரியாததெல்லாம் அப்புறம் புரிய வந்துடும். அப்படின்னா என்ன, நேச்சுரலி சூப்பர்வா இருக்கிற நீங்க சூப்பர் நேச்சுரலா மாறிடுவீங்க. சிம்பிள். ஸோ அதைத்தான் மக்களுக்கு வந்து இந்த யோக பயிற்சி மூலியமாக, இது எப்படிங்க அப்படி எப்படிங்க சூப்பர் நேச்சுரலா, இது சூப்பர் நேச்சுரலாக மாறுறதுக்கு உண்டான பயிற்சி இல்லை, நீங்கள் பயிற்சி பண்ணீங்கன்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும். ஏன் அப்படின்னா, இது இறைவனை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய பாதை, இறைவனாகவே மாறக்கூடிய பாதை. அப்போ அதை ஆழமாக ஏற்றி இறக்கி இருகால் பூரித்து, காற்றை பிடிக்கும் கணக்கறி வாரில்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறி வாளர்க்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. அப்படின்னா என்ன, ஏற்று இறக்கி இருகால் பூரித்து, ஏத்தி ஏத்தி இறக்கக்கூடிய இருகால். இருகால்னா என்ன, லெப்ட் கால் ரைட் கால்னா இல்ல, இடகலை பிங்களை எனக்கூடிய இடது நாசி வலது நாசி. சோ இந்த இருகாலை சரியாக யமன் ஒருவன் கருத்துல புடிச்சிடுறானோ யமனே வந்தாலும் எட்டி உதைக்கலாங்கிற. சோ அப்பேற்பட்ட அந்த அரிய வகை சாகா கல்வியை ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டும், அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம சக்தியை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இதை வந்து மிகவும் தெளிவாக ஒவ்வொரு மக்களும் உணர வேண்டும் என்பதற்காக வயது வித்தியாசமின்றி
நிறத்தை அடிப்படையாக வைத்து இல்லாமல், இல்லை ஏதோ ஒரு மொழியை அடிப்படையாக வைத்து மட்டும் இல்லாமல், உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் இது போய் சேரணுன்றதுனால பாரபட்சம் இல்லாமல் சைனீஸ் மக்கள் முதற்கொண்டு இந்த கிளாஸ் வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இப்போ சிங்கப்பூர் மலேசியாலாம் போனால் நிறைய சைனீஸ் மக்களுக்கும் ஆங்கிலத்தில் நம்ம வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே மனிதம் அப்படின்னு மதிக்கக்கூடிய ஒரு அறக்கட்டளையா பரம்பொருள் காணப்படுது. அது மனிதநேயம். நம்ம மனிதநேயத்தை கடந்து பாருங்கன்ற உயிர் நேயத்துக்கு வந்துருங்கன்ற ஒரு காக்கா, ஒரு பறவை, ஒரு ஒரு கழுகு, ஒரு குதிரை, ஒரு கொசு, ஒரு ஈக்குள்ள எந்த ஆன்மா இருந்து இயக்குகிறதோ அதே ஆன்மாதான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருந்து இயக்குகிறதுன்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே கோபம் வராது, பார்சியாலிட்டி வராது, திட்டமாட்டீங்க, அசிங்கப்படுத்த மாட்டீங்க, காயப்படுத்த மாட்டீங்க. அந்த உடம்புக்குள்ளேயே அதே உயிர் தான் இருந்து இயக்குது. அவர் தான் இறைவன். பார்த்தா இறைவனை எப்படி உங்களால திட்ட முடியும்? இறைவனை எப்படி காயப்படுத்த முடியும் உங்களால? இறைவனை எப்படி அசிங்கப்படுத்த முடியும் உங்களால? இறைவனை எப்படி உதாசீனப்படுத்த முடியும்? இந்த புரிதலுக்கு பேர் தான் ஆத்மஞானம். இதுதான் ஹையஸ்ட் ரியலைசேஷன். எது? ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்துட்டீங்கன்னா இறைவனை காயப்படுத்த மாட்டீங்க, கர்மா சேராது. கர்மா இல்லைன்னா நான் புண்ணியம் நான் பாபம், ஆதிசங்கரன் சொன்ன மாதிரி ஜீரோ கணக்காகி பிறவில்லாத பெருவாழ்வுக்கு போயிருவேன். நிச்சயமா. அதாவது இன்றைய உலகத்துல வந்து எல்லாருமே சொல்லக்கூடிய விடயம், மன அழுத்தமா இருக்கு, எனக்கு நிம்மதி இல்லாம இருக்கு, எவ்வளவு உழைச்சாலும் எங்களுக்கு வந்து மிச்சம் இல்லாம இருக்கு, எதற்காக இந்த வாழ்க்கை அப்படிங்கிற கேள்வியோட இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆன்மீகத்தை நோக்கிய பயணம் என்பது ஒரு வாழ்க்கையின் ஒரு வயதின் ஒரு எல்லையிலதான் எங்களுக்கு வரக்கூடியதா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு வயதுக்கு அப்புறமா தான் நாங்க இந்த ஆன்மீகத்தை நோக்கி போகக்கூடிய மனிதர்களா இருக்கோம். நீங்க ஒரு இளைஞரா இருக்கீங்க, உங்களை பார்க்கும் போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, நாங்கள் இதை பற்றி தெரிந்து கொள்ளணுங்கிற ஆர்வம் எங்களுக்கு அதீதமாக ஏற்படுகின்றது. பிறக்கும் போதே ஞான குழந்தை. ஆதிசங்கரர் ஞானம் அடைந்தப்ப வயது 13. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியத்துல மிதக்க வைக்கக்கூடிய ஞான குழந்தைகள்லாம் நிறைய இருந்திருக்காங்க. நமக்கு தெரியல, வரலாறு தெரியல, அவ்வளவுதான். ஆன்மீகம்னா என்னன்னா ஆன்மாவை பற்றி உணர்வதற்கு பேர் ஆன்மீகம். இது வயதானவர்களுக்கு தான், அப்படிலாம் கிடையாது. சரி, இப்ப இந்த ஆன்மீகத்தை நான் கத்துக்கிறேன், இந்த பயிற்சிகளை பண்றேன், இந்த புரிதல்ல வாழ்றேன், எனக்கு என்ன கிடைக்கும்? நல்ல கேள்வி. என்ன கிடைக்கும்? எல்லாமே கிடைக்கும், சீக்கிரமா கிடைக்கும், புரிதலோட கிடைக்கும், கர்மா இல்லாம கிடைக்கும், ஆனந்தமா வாழலாம். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் வந்து எவ்வளோ இருந்தாலும் கூட அதை எளிதாக கரைத்து விடலாம், நிம்மதி கிடைக்கும். 1000 கோடி பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு கூட நைட்டு படுத்தா 10 நிமிஷத்துல தூக்கம் வராது. இப்ப யார் பெரிய கோடீஸ்வரன்? படுத்தவுடன் தூக்கம் வரவன் தான் பெரிய கோடீஸ்வரன். எத்தனையோ கோடீஸ்வரர்களை உலகம் முழுவதும் என்னால் பார்க்க முடிகிறது. செல்வந்தர்களை, பல செல்வந்தர்களை நான் சந்தித்திருக்கிறேன். எல்லாரும் மேக்சிமம் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, என்ன தம்பி பண்றது, நிறைய பணம் இருக்கு, காசு இருக்கு, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, கடையில பொருளை திருடிட்டு போயிடுறாங்க, பொண்டாட்டி இந்த பிரச்சனை கொடுக்கறா, அந்த பிரச்சனை கொடுக்கறா, இப்படி அப்படி. ஏன் வாழ்க்கையை பற்றிய புரிதல் இல்லை. நம்பர்ஸ கத்துக்கிட்டாங்க, கோடி கோடியா சம்பாதிக்கிறது, நம்பர்ஸ் எப்படி இயங்குதுன்ற ஆழமான தத்துவத்தை புரிஞ்சுக்கல. இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அனைத்தும் தெளிவாக தெரிந்து விடும். இதுல இளைஞர்களுக்கு நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். இளமையிலேயே இந்த ஆன்மீகத்தை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் என்கிட்டதான் வந்து கத்துக்கணும்னு சொல்லல, உங்களுக்கு எங்க கம்ஃபர்டபுளா இருக்கோ, யார் இந்த ஆன்மீகத்தை மிக சிறப்பாக சொல்லி தருகிறார்களோ அந்த குருவை தேர்ந்தெடுத்து நீங்க போய் உட்கார்ந்து அவர்கள்கிட்ட அந்த உபதேச பயிற்சி நீங்க பண்ணீங்கன்னா, ஆன்மீகம்னா என்னன்னா உங்களுடைய ஃபோக்கஸ் ரொம்ப ஷார்ப் ஆயிரும். அவ்வளவுதாங்க ஆன்மீகம். அணுவிற்குள் அணுவாய், அப்பாலுக்கு அப்பாலாய்ன்னு சொல்றாங்க. எப்ப ஃபோக்கஸ் ரொம்ப ஷார்ப் ஆயிருதோ நினைத்து பார்க்க முடியாத மிராக்கிள்ஸ் உங்களால இந்த உலகத்துல பண்ண முடியும். அது என்னப்பா, அது எப்படி பண்ண முடியும்? அது அப்படித்தான். வேர் த ஃபோக்கஸ் கோஸ் தேர் எனர்ஜி ஃப்ளோஸ். உட்கார்ந்த இடத்திலிருந்து நம்ம சித்தர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய செவ்வாய் நவகிரகத்துல சிவப்பு கலர்ல இருக்குன்னு ஞான திருஷ்டியில பாத்துருக்காங்க. இப்ப எப்படி பாத்திருப்பாங்க? இன்னைக்குதான் வந்து நம்மளுடைய சயின்ஸ் சொல்லுது, மார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு கலர்ல இருக்கு. நம்ம ஆளுங்க அன்னைக்கே நவகிரகத்துல அந்த 9 இதுல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு சிவப்பு கலர் துணியை கட்டினாங்க. எப்படி? இன்னைக்குதான் வந்து சயின்ஸ் இப்படி அப்படி பஞ்சாங்கம்லாம் முன்னாடி கணிக்கப்பட்டது. இன்னைக்குதான் வந்து பௌர்ணமி அமாவாசைன்றாங்க. நம்ம ஆளுங்க 100 வருடங்களுக்கு முன்னாடியே பௌர்ணமி, இப்போ அமாவாசை, எப்படி கணிக்க முடிந்தது? எந்த டெலஸ்கோப் இருந்தது? என்ன இன்டர்நெட் கனெக்ஷன்? இன்னைக்குதான் குளோபலைசேஷன், அன்னைக்கு குளோபலைசேஷனே இல்லையே. எப்படி முடிந்தது? மனதை ஒடுக்கி, மனதை நிறுத்தி, மனதை அழித்து விட்டால், மனதை கடந்த ஆத்ம உணர்வை பெற்று பிரபஞ்ச ரகசியங்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விடுவீர்கள். எல்லா சித்தர்களும் இதைத்தான் சொல்றாங்க.
விஞ்ஞானத்தை விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடமாக பெரம்பொருள் அறக்கட்டளை காணப்படுகின்றது. பல நாடுகளுக்கு சென்று உங்களுடைய ஆன்மீக சேவைகளை நீங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். அங்கு மக்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு எப்படி இருக்கின்றது? பெரம்பொருள் அறக்கட்டளை சார்ந்து அவர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் என்னவாக இருக்கின்றன? அதே போன்று பெரம்பொருள் அறக்கட்டளையை நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் எவ்வாறான விடயங்களை நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும்? ஆல்மோஸ்ட் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன், அதனால தெளிவா விளக்கம் கொடுத்துறேன். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த உண்மையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை, எனது குருநார்களுடைய ஆசை. ஸோ இதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு முன்னாடி வரீங்க. முன்னாடி வந்து அந்த உண்மையை பார்க்கும்போது, அந்த உண்மையை உணர்த்தும் போது அவர்கள் ஒரு 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 நினைத்து பார்க்க முடியாத ஒரு பேர் அனுபவத்திற்கு சென்று விடுகிறார்கள். அது தொடு தீட்சைன்னு கொடுப்போம், ஒரு சில நேரத்தில் ஆன்லைனில் வந்து தீட்சை கொடுக்குறோம். ஸோ இந்த தீட்சை வாயிலாக ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உண்மையை உணர்ந்து அந்த பயிற்சியை, அந்த ஆத்ம பயிற்சியை, அந்த பரம்பொருள் யோகம் எனக்கூடிய அந்த அற்புதமான பயிற்சியை மேற்கொள்ளும் போது மனம் பக்குவம் அடைந்து ஒரு நினைத்து பார்க்க முடியாத ஒரு ஆற்றல் நிலைக்கு உங்களை கொண்டு செல்லும். மைண்ட் ஃபோக்கஸ் ஆயிரும், ஷார்ப் ஆயிரும், மைண்ட் ரீட் பண்ண முடியும் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால். அதை ரொம்ப ஆரம்ப நிலையை சொல்கிறேன், அனுபவங்களை ரொம்ப வெளிப்படையாக ஷேர் பண்ணக்கூடாது ஆன்மீக அனுபவங்களை, அதனால அடிப்படையை மட்டும் சொல்கிறேன். போக 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 மிராக்கிள்ஸ்னா உண்மையான மிராக்கிள்னா என்னன்றத பார்க்க ஆரம்பிப்பீங்க உங்கள் லைஃப்ல. இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்தது மிராக்கிள் இல்லை. விஞ்ஞானத்தை பற்றி பேசிக்கொண்டு விஞ்ஞானத்தில் இருந்து கொண்டு விஞ்ஞானம் சார்ந்த விஷயங்களை செய்வது, அதை நான் மதிக்கிறேன், அதை நான் வெறுக்கலை, பட் அதெல்லாம் மிராக்கிள் இல்லை. அதோட பெரிய பெரிய மிராக்கிள்லாம் இருக்கு. அதை பயிற்சி செய்து உணரும் போது, கருணையில் இருந்து உணரும் போது நினைத்து பார்க்க முடியாத மாற்றத்தை நம்ம வந்து பார்க்குறோம். நம்ம அப்போ பயிற்சியை முன்வைக்கல, நம்ம கருணையை தான் முன்வைக்கிறோம். கருணையை ஏன் முன்வைக்கிறோம் அப்படின்னா, திருமூலர் தெளிவாக கூறுகிறார், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அறிவில்லாதவன் அன்பையும் கடவுளையும் வேற வேறம்மா, ஆனா அன்புதான் கடவுள்ன்றது அவனுக்கு தெரியாது. எப்ப அன்புதான் கடவுள்ன்றதை தெரிஞ்சு பிற உயிர்கள் மேல அன்பு காட்ட ஆரம்பிச்சிடுறானோ, கோடி முறை வாசயோகம் பண்ணவனுக்கு சித்திக்காத அந்த ஞான சித்தி இவனுக்கு சித்தித்து விடும். ஏன், அன்பு வெளியே காமிச்சுட்டா இறைவன் வந்து உள்ளே உட்கார்ந்து விடுவார். ஸோ அன்பை மையமாக வைத்துதான் பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகிறோம். ஸோ இதை நம்ம பல நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது ரிசல்ட் ட்ரிமெண்டஸா இருக்கு. ஏன்னா அன்புதான் ஹையஸ்ட் வெப்பன், அதை தாண்டின வெப்பனே கிடையாது. நீங்க கேட்கலாம், இந்த வெப்பனுடைய இந்த மருந்தோடைய அந்த பவர் வந்து இன்னொருத்தனை மாத்தலைன்னா என்னங்க பண்றது? மருந்தெல்லாம் மாத்தக்கூடாது, டோசேஜ் அதிகப்படுத்துங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ நீங்க டோசேஜ் அதிகம் கொடுக்கும்போது அந்த மாற்றம் என்பது எப்படி நிகழும்? ஸோ இதை மொத்தமாக நீங்க இன்னும் அடுத்தடுத்த கட்ட தெரிஞ்சுக்கணும்னா ஒரு 1600 வீடியோஸ்க்கு மேலே நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன். யூடியூப் போய் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் போடலாம், இல்ல மகாவிஷ்ணு அப்படின்னு போட்டீங்கன்னாலும் நீங்க எப்படி வேணாலும் போடலாம். சேனல் பேர் பரம்பொருள் ஃபவுண்டேஷன். ரொம்ப வெளிப்படையா, ரொம்ப தெளிவா பல ரகசியங்களை வெளிப்படையா பேசிட்டேன், எல்லாத்தையும் பேசிட்டேன். நீங்க அந்த சேனல் பாத்தீங்கன்னாவே போதும், நீங்க என்னை சந்திக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இல்ல அதை தாண்டி நேரடி வகுப்புகளில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க அதுல சேனல்லயே அந்த டிஸ்கிரிப்ஷன் போனீங்கன்னா ஃபோன் நம்பர் இருக்கும், அது காண்டக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா www.paramporulfoundation.in அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா கூட நம்ம யாரு என்ன பண்றோம், இதுக்கு மாதிரி என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், மற்ற விஷயங்கள் எல்லாமே அதுல இருக்கு. கண்டிப்பாக இந்த தளங்களின் ஊடாக நாங்கள் பெரம்பொருள் அறக்கட்டளை குறித்து ஒரு தெளிவை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது அன்பு, உணவு, ஆன்மீகம் அத்தனையும் மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத தளமாக பெரம்பொருள் அறக்கட்டளை காணப்படுகின்றது. இதனுடைய சேவை இன்னும் உலகம் பூராக விரிவாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாகவும் ஆசையாகவும் இருக்கின்றது. உங்களுக்கு எங்களுடைய பாராட்டையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் வசந்தம் தொலைக்காட்சியின் ஊடாக தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற்றியமைக்கு எங்களுடைய சார்பாக நன்றி. மகிழ்ச்சி, இறைவனுக்கு நன்றி. அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, நன்றி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாங்கள் பெரம்பொருள் அறக்கட்டளையின் நிறுவனர் திரு மகாவிஷ்ணு அவர்களை சந்தித்திருந்தோம். ஆன்மீகம் சார்ந்த பல விடயங்களை அவர் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். பெரம்பொருள் அறக்கட்டளை மக்களுக்கு எவ்வாறான சேவைகளை உலகம் பூராகவும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது, அதனை நாங்கள் எவ்வாறு தொடர்பு கொள்ள முடியும் போன்ற தெளிவான விளக்கங்களை உங்களுக்காக நாங்கள் வழங்கியிருந்தோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தலைவாசல் நிகழ்ச்சியோடு.